வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோயில் அதாவது கேஜிப்பட்டி மலையடிவாரத்தில் மேகமலை மகாராஜா மெட்டு மலைப்பகுதியோட அடிவாரம்னு கூட சொல்லலாம். இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம், அங்கே அமைஞ்சிருக்க சடையாண்டி அப்பன் கோயிலுக்கு தான் நாம் இன்றைக்கி போகிறோம். நம்ம கம்பத்திலேருந்து கிளம்பி ஆங்கூர்பாளையம் வழியாக கேஜிப்பட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் இருக்கக்கூடிய இயற்கை அழகுகளை வந்து ரசிச்சுக்கிட்டு அருமையாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஊர் பக்கம் மழை காலன்றதுனால கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. பச்சை பசேல்னு காட்சி அளிக்கக்கூடிய வயல்வெளிகள், தென்னை மரங்கள் அருமையாக இருக்குது. அப்படியே இந்த வயல்களை கடந்து போன உடனே பார்த்தீங்கன்னா முல்லைப்பெரியாறு தண்ணி ஓடக்கூடிய ஆறு. இந்த ஆறு வந்து வைரவன் ஆறு. அருமையாக தண்ணீர் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. சரியாக இந்த இடத்துலேருந்து ரைட் சைடு திரும்பினோம்னா 1.5 கிலோமீட்டரில் கேஜிப்பட்டி அமைஞ்சிருக்கு. கேஜிப்பட்டின்றதோட ஃபுல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளப்ப கவுண்டன் பட்டி. நம்ம ஒரு வழியாக ஊருக்குள்ளே வந்துட்டோம், இங்கேருந்து காட்டுக்குள்ளே போகணும். அப்போ நம்ம வழியை கேட்டு போயிட்டுருக்கும்போது அப்படியே போய் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பான வழியில் போயிட்டோம். மறுபடியும் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து திருப்பி வந்து கரெக்டான வழியில் இப்போ தான் போய்கிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டுருக்கோம். ஏன்னா இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது. நீங்கள் வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த கோயிலை பற்றி யாராவது வீடியோ நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தார் ரோடு, கல் ரோடு, இப்போ ஃபைனலாக மண் ரோடில் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்களோட வண்டியை பார்த்ததுமே ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் போல் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வழி மாறி போனோம், மறுபடியும் கரெக்டான வழியை பிடிச்சி வந்தோம். சுற்றி பார்த்தோம், அருமையான தென்னந்தோப்பு, பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு. சரி அப்படியே கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். மழை பெஞ்சிருக்கிறதுனால அப்படியே சகதியாக இருக்குது. அதையும் தாண்டி அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு அப்படியே தென்னந்தோப்பை கடந்து அப்படியே டோரா புஜ்ஜி மாதிரி நம்ம பயணத்தை மேற்கொண்டோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை விவசாயம் பண்ணியிருக்க காட்டில் நிற்கிறோம். இந்த காட்டையும் கடந்து தான் போகணும் போல் தெரியுது. வாங்க போக போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா நடக்கடலையாக தான் விதைச்சிருக்காங்க, வேறு எதுவுமே விதைக்கலை. அதையும் செக் பண்ணிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம். இது பக்கத்துலேயே இன்னொரு அருமையான ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலை வந்து கவர் பண்ணி Part-2 போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சுற்றி பார்த்தீங்கன்னா அருமையான இயற்கை காட்சியாக இருக்குது. அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டேவும் பையா பையா நடக்க ஆரம்பித்தேன். இந்த வேலியை கடந்து இந்த 10 பள்ளத்துக்குள்ளே இறங்கி அதுக்கப்புறம் மேட்டில் ஏறி தான் அந்த கோயிலுக்கு போகணும். எந்த பக்கம் இறங்கலான்னு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி மேலே ஏறியாச்சு. எதுக்கு இவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டதுக்கு, இந்த இடத்துல வந்து ஆணைகள் அதிகமாக மேயுது, அதனால் வந்து காட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றக்காண்டி இந்த பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஜஸ்ட்டு பார்க்கும்போது அது தண்ணீர் செல்லக்கூடிய ஓட மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம தென்னந்தோப்புலேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம். தென்னந்தோப்பு, கள்ளக்காடு, அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இப்போ புளியந்தோப்புக்குள்ளேயும் வந்துட்டோம். அநேகமாக நம்ம கோயில் பக்கத்தில் நெருங்கி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளை கலரில் சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோயில். வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். செருப்பை ஒரு ஓரமாக கழட்டி வச்சுட்டு நம்ம கோயிலில் நெருங்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சடையாண்டி அப்பன் கோயில். வாங்க கோயிலுக்குள்ளேயே போகலாம். இந்த கோயிலை பார்க்கும்போதே தெரியுது இந்த கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில். அது மட்டும் இல்லை, மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்குது. இந்த கோயிலில் நேர்ந்துக்கிட்டு ஆடு கோழி இதெல்லாம் வந்து வெட்டுறாங்க. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கோயிலோட மலை உச்சியில் பெருமாள் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்குன்ட்டு. சரி, இங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து அந்த பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். அந்த பெருமாள் கோயிலோட வீடியோ வந்து Part-2 உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே நாங்கள் மட்டும்தான் போயிருக்கோன்னு நினச்சோம், ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே தங்களுடைய காணிக்கையை செலுத்தவும் பொங்கல் வைக்கவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த கோயிலை பற்றின வீடியோ தான் Part-2 நம்ம பார்க்க போகிறோம்.